ஹாய், வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம பெப்பர் வாத்து கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு வாத்தை நான் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம வாத்தில் எண்ணெய் விடும், அதனால் நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க. கூட பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுங்கினதும் ஒரு பெரிய டீஸ்பூன் சைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருந்த வாத்தையும் இந்த தண்ணியோடைய இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கர் பெயிட்லாம் போடாமல் சும்மா தான் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வெந்ததும் தேவையான அளவு உப்பு 3 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள். இதுக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூளை விட மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்க்கணும். அதனால தான் இது பெப்பர் வாத்துக்கறி. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் மிளகுத்தூள். சேர்த்ததும் நல்லா வதக்கி இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வெயிட் வச்சுட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 8 விசில் வந்து வெயிட் ப்ரெஷர்லாம் போயிட்டோன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எண்ணெய் விட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான வாத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள்.